வணக்கம். இன்னைக்கு சுசி சமையல் ருசி பகுதியில் நம்ம வந்து அரசாணி பூல் எப்படி பஜ்ஜி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நேற்று அழகுமலையில் பொங்கல் விழாவுக்கு போய் கலந்துட்டு எங்கள் சம்மந்தி வீ தோட்டத்துக்கு போயிருந்தேன். அங்கே வந்து அரசாணி பூ கிடச்சிது. அதிலிருந்து பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பூவில் செய்கிற வந்து இது ரெண்டாவது சமையல், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, என்ன பொருள் பார்த்துக்கலாங்க. ஒரு அரசாணி பூ இருக்குது, கொஞ்சம் மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு, ஒரு கப்பு கடலை மாவு, ஒரு கப்பு இட்லி மாவு, பொரிக்கிறது தேவையான எண்ணெய். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடலை மாவு ஒரு பவுலில் கொட்டிட்டு மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு மூணு போட்டு நல்லா கலக்கலாம். இட்லி மாவு உள்ளே ஊற்றிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறமா பஜ்ஜி போட ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நாம் பஜ்ஜி போடுறதுக்கு முன்னாடி நல்ல மொறுப்பு மொறுமொறுப்பாக வரணுன்னா ஒரே ஒரு ஸ்பூன் வெள்ளை ரவையை கலந்து போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. பூவை மாவில் போட்டு எடுத்து போட்டுக்கலாம். இந்த பஜ்ஜி வந்து அந்த காய் என்ன டேஸ்ட் இருக்குதோ அரசாணிக்கு அதே டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் எடுத்தால் தான் அந்த உள்ளே இருக்கிற பூ வந்து நல்லா பொரிஞ்சுக்கணும். நல்லா செவந்துருச்சு, இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம சமையலை டேஸ்ட் பார்க்குறக்கு சமைக்கலாம் ருசிக்கலாம் வாங்க சேனல் நடத்திட்டுருக்கிற வித் நிதி அப்போ வந்திருக்காங்க. அவங்க இப்போ ஷார்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஹாய் எல்லாருக்கும். அக்கா வந்து சுசி சமையல் ருசியில் வந்து எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லானதாக செய்வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் அக்கா செய்கிறது எல்லாமே. நாளிதழ் பேப்பரில் வந்து 7 வருஷத்துக்கு மேலே அக்கா செஞ்சு பேப்பரில் போட்டுட்டுருக்குறாங்க. அவங்க செய்கிறது எல்லாமே ஹெல்த் விசிப்பட்ட நல்ல ஹெல்த்தானதாக தான் இருக்கும். நீங்களும் அதை பாருங்கள், லைக் பண்ணுங்கள். நான் இப்போது இந்த பஜ்ஜி சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். வாவ், சூப்பராக இருக்குதுங்கக்கா. நல்லா மொறுமொறுன்னு இருக்குது பார்த்தியா. நல்லா மொறுமொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்கக்கா. சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சுசி சமையல் ருசிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சமைக்கலாம் ருசிக்கலாம் சேனலுக்கும் நீங்கள் பார்த்து அந்த ரெசிபியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.